बालां विके च वैद्ये च भवरोगहरेदि च जपेन्नामत्रयं नित्यं महारोह निवारणम். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்வத்சரம், தக்ஷிணாயன புண்ணிய காலம், கிரீஷ்ம ரிது, ஆதி முதல் தேதி ஜூலை 17 திங்கட்கிழமை, கிருஷ்ண பக்தம் அஷ்டமி திதி காலை 8:28 வரை, பிறகு நவமி திதி, அஸ்வினி நட்சத்திரம் 8:20 வரை, பிறகு பரணி நட்சத்திரம், திருத்தி நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இது ஆடி மாதம். ஆடி மாதம் பிறக்கின்றது. பிறக்கும் பொழுது உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்குகின்றது. சூரியனுடைய சஞ்சாரத்தை வைத்து அவர் வடக்கு நோக்கி சஞ்சாரம் செய்யும் போது உத்தராயண புண்ணிய காலம், அது நேற்று இரவோடு முடிந்து அவர் தெற்கு நோக்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்குகின்றது. இது ஒரு விசேஷம். அடுத்ததாக ஆடி மாதத்திலே வரக்கூடியது ஆடி முதல் தேதியான இன்றைக்கு ஆடி பண்டிகை. பிறகு ஆடி மாதம் முழுக்க நிறைய விரதங்கள், பண்டிகைகள், விசேஷங்கள் வரும். அப்படியாக ஆடி பெருக்கு விசேஷம். ஆடி மாதத்தின் 18ஆம் தேதி ஆடி பெருக்கு, ஆடி தபசு, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, திருவாடி பூரம், இதுவெல்லாம் விசேஷம். கூடுதலாக இந்த ஆண்டு ஆடி மாதத்திலே 11ஆம் தேதி ராகு கேத்து பெயர்ச்சி ஏற்படுகின்றது. அதே போன்று ஆடி மாதத்திலே கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி என்ற பண்டிகையும் இந்த மாதத்தில் வருகின்றது. இப்படியாக ஆடி மாதம் முழுக்கவே இறை வழிபாட்டுக்கு உரியதாக நம் முன்னோர்கள் அமைத்திருக்கின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் சுயநலமற்றவர்கள், ஆன்மீகத்திலே ஈடுபாடு கொண்டவர்கள். ஆன்மீகமும் நம் வாழ்க்கையில முக்கிய அம்சம் வகிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தை ஆடி மாதத்தை தெய்வ வழிபாட்டிற்கென்றே ஒதுக்கி வைத்திருப்பதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஒரு வருடத்திற்கு மொத்தம் 12 மாதங்கள், அதிலே 1/4 மூன்று மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், இந்த 3 மாதங்களை இறை வழிபாட்டிற்கு என்றே நம் முன்னோர்கள் அமைத்திருப்பது மிகச் சிறப்பு. ஆடி மாதம் அம்மன் மாதம் எனப்படும். விசேஷமாக அம்பாள் கோவில்களிலே திருவிழாக்கள் நடக்கும். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாக அமைகின்றது. அதே போன்று மார்கழி மாதத்திலே சைவ வைணவ ஒற்றுமை பெருமாள் கோவில்களிலும் சிவாலயங்களிலும் விசேஷமாக இருக்கும். இப்படியாக 12 மாதத்திலே 3 மாதங்களை முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காகவே வைத்து தங்களுடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டிய சுபகாரியங்களை கூட இந்த 3 மாதங்கள் நிறுத்தி வைத்திருந்தார்கள். அந்த அளவிற்கு நம் முன்னோர்கள் இந்த 3 மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே இது ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்திலே ராகு கேத்து பயிற்சி முக்கியமான பயிற்சியாக இருக்கின்றது. தொடர்ந்து ஆவணி மாதத்திலே குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடியது, மார்கழி மாதத்திலே சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆகக்கூடியது என்று இந்த வருடத்திலே மொத்தம் 3 பயிற்சிகள் இருக்கின்றது. இந்த ஆடி மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள், கொண்டாட வேண்டிய பண்டிகைகள், திருவிழாக்கள், விரதங்கள் என ஏராளம் உண்டு. இதை செய்யும் போது முக்கியமாக நமக்கு கிடைப்பது ஆரோக்கியம். ஆடி மாதம் வெயில் காலத்தினுடைய முடிவு காலமாக இருக்கின்றது. அதிகமான காற்று வீசக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்ததாக மழைக்காலம் தொடங்கும். எனவே இந்த காலகட்டத்திலே நம்முடைய இயற்கை சூழல்கள் மாறுபட்டு நமக்கு நோய் நொடிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனாலேயே நம் முன்னோர்கள் எல்லோரும் விரதம் இருக்க வேண்டும், சுத்தபத்தமாக இருக்க வேண்டும், வீடுகள் தோறும் வேப்பிலை மாவிலை தோரணங்களை கட்ட வேண்டும், மஞ்சள் தெளிக்க வேண்டும், தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், நல்ல நீரிலே ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று வைத்திருந்தார்கள். குறிப்பாக உணவு பழக்கங்கள், கூழ் சாப்பிடுவது போன்ற உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு பழக்கத்தை தெய்வத்தின் பிரசாதமாக எடுத்துக்கொண்டார்கள். இதையெல்லாம் நாம் செய்யும் போது ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வமாக இருக்கின்றது. அப்படியாக ஆரோக்கியம் கிடைக்கின்றது, மனதிற்கு அமைதி கிடைக்கின்றது, நம்பிக்கை கிடைக்கின்றது. அதனால் ஆடி மாதத்திலே இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். குறிப்பாக அம்பிகையை வழிபடுவோம். அனைத்து விதமான நற்பெயர்களையும் பெறுவோம். இன்றைய கிரக நிலைகள்: மேஷராசியிலே சந்திரன், ரிஷபராசியில் சுக்ரன், கடகராசியில் சூரியன், அங்காரகன், புதன், சிம்மராசியில் ராகு, கன்னியாராசியில் குரு, விருச்சிகராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது. இந்த ஆடி மாதத்திலே கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது சுக்ரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆடி மாதம் 10ஆம் தேதி பிரவேசம் ஆகின்றார். புதன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு ஆடி மாதம் 6ஆம் தேதி பிரவேசமாகி மீண்டும் ஆடி மாதம் 21ஆம் தேதி வக்ரகதியில் அவர் திரும்பி கடகராசிக்கே வருகின்றார். அடுத்து ஆடி மாதம் 11ஆம் தேதி ராகு கேத்து பயிற்சி ஏற்படுகின்றது.
சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு கடகராசிக்கும், கும்பராசியில் இருக்கக்கூடிய கேது மகர ராசிக்கும் பிரவேசம் ஆகின்றார்கள். இந்த ராகு கேது நமக்கு தரப்போகின்ற பலனை தனியாக ராகு கேது பெயர்ச்சி பலனிலே பார்க்கலாம். இன்றைக்கு ஆடி மாதத்திலே நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் இந்த மாதம் முழுக்க கடகராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போகின்றார். கடகராசிக்கு அங்காரகன் வரும்போது அவர் நீச்சகதியை அடைகின்றார். எனவே ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் பலம் குறைந்து இருக்கின்றபடியால் முடிந்த அளவிற்கு இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் முழுமையான ஈடுபாடு கவனத்தை கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படுவது, கோபப்படுவது, பிறரை பகைத்து கொள்வது, வழக்கு வியாஜ்யங்கள் போன்ற விஷயங்களிலே தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்தால் போதுமானது. குறிப்பாக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், சொத்து வாங்கவோ அல்லது விற்கவோ முற்படும் போது மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வில்லங்கமான சொத்தை வாங்கிவிடவும் கூடாது, தேவையற்ற சொத்தை விற்று நஷ்டமடையவும் கூடாது. இதிலே கவனமாக இருக்க வேண்டும். சகோதர ரீதியாக ஒற்றுமையை பேண வேண்டும். இதையெல்லாம் செய்யும்போது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் நீச்சகதையில் இருந்தாலும் இந்த மாதத்தை சமாளித்து நற்பலனை அடைந்துவிட முடியும். அடுத்ததாக இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. இரண்டிலே சுக்கரன் இருக்கும்போது பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது, தாராளமான பண வரவு இருக்கும். குடும்பத்திலே ஒற்றுமை, அந்யோன்யம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிலவும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்க முடியும். மூன்றாம் இடத்திற்கு சுக்கரன் வரும்போது துணிவு இருக்கும், உற்சாகம் இருக்கும். அனைவருடனும் ஒன்றாக கூடியிருந்து பணிபுரிந்து வெற்றி பெற முடியும். புதனை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது சாமர்த்தியமாகவும் சமயோசித்தமாகவும் செயல்பட முடியும். ஐந்தாம் இடத்திற்கு தற்காலிகமாக வரும்பொழுது அறிவுபூர்வமான செயல்பாடுகளினால் முன்னேற்றத்தை அடைய முடியும். கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே முழுமையான ஈடுபாட்டை கொண்டிருக்க வேண்டும். நாம் எடுத்த துறை தவறு, இதில் முன்னேற முடியாது, இதை நிறுத்திவிடலாம், வேறு துறையை எடுக்கலாம், இப்படிப்பட்ட சஞ்சலத்திற்கு இடம் கொடுக்காமல் முழுமையான ஈடுபாட்டோடு கல்வி கற்க முற்பட வேண்டும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை மாற்றலாமா, சுயதொழில் தொடங்கலாமா என்ற எண்ணத்தை தவிர்த்து கடமை உணர்வோடு உத்தியோகம் செய்யும் போது உயர முடியும். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஏற்கனவே நடக்கக்கூடியதை சரியாக நிர்வாகம் செய்தால் போதுமானது, புதிய முடிவுகளை எடுப்பதற்கு இது உகந்த காலம் அல்ல என்பதை புரிந்து நடந்தால் முன்னேறலாம். பொதுவாக இந்த ஆடி மாதத்திலே அனைவருமே அனைத்து விதமான நற்பலன்களையும் பெறுவதற்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்திலே ராசியிலேயும் இரண்டாம் இடத்திலேயும் சஞ்சாரம் செய்ய போகின்றார். முதல் 10 நாட்கள் ராசியில் இருப்பார், அதன் பிறகு இரண்டாம் இடத்திற்கு வருவார். ராசியில் இருக்கும்போது தன்னம்பிக்கை இருக்கும், உற்சாகம் இருக்கும், சுறுசுறுப்போடு நீங்கள் காணப்படுவீர்கள். ஆடை அலங்காரத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பீர்கள். சொத்து சேர்க்கை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். இரண்டாம் இடத்திற்கு சுக்கிரன் வரும்பொழுது பணம் பொருள் சேர்க்கை தானாக ஏற்படும். செல்வ நிலையிலே முன்னேற்றம் உண்டாகும். வாக்குப்பலிதம் சிறப்பாக இருக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். சொன்ன வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்ப நபர்கள் மீது அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உங்கள் மூலமாக குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். குடும்ப தேவைகள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணம் நிச்சயமாகும். புதனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் 3-4 இடங்களிலே புதன் இருக்கின்றார். மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது சூரியனோடு சேர்ந்து இருப்பதனால் சமயோசித்தமாக சாமர்த்தியமாக செயல்பட முடியும். அனைத்து சூழ்நிலைகளிலும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நான்காம் இடத்தில் இருக்கும்போது அடுத்த நிலைக்கு செல்வது, முன்னேறுவது, எதிர்கால சிந்தனை, இதை பற்றி நிறைய சிந்தனைகள் செய்து நல்ல முடிவுகளை செய்து அதற்குண்டான பலன்களை அடைவீர்கள். அங்காரகனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார். அப்படி மூன்றாம் இடத்திற்கு வந்து சூரியனோடு சேர்ந்து இருப்பதனால் முடிந்த அளவிற்கு கோபதாபங்களை கட்டுப்படுத்தி கொண்டு போட்டி பந்தயங்களிலிருந்து விலகி இருப்பது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் இதனால் வரை ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தார், இப்போது மூன்றாம் இடத்திற்கு வருகின்றார். அப்படி வரும்பொழுது உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்வி பயிலக்கூடியவர்கள் கல்வியை சிறப்பாக படித்து கூடுதல் திறமைகளை வளர்த்துக் கொள்வதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பணியிலே மிக சிறப்பாக, விரைவாக, நேர்த்தியாக செய்து உயர் அதிகாரிகளிடத்திலே பாராட்டு, பரிசு, சலுகைகளை பெறுவீர்கள். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இப்போது இருக்கக்கூடிய நவீனமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முன்னுக்கு வர முயற்சி செய்வீர்கள். அது பலிதமாகும். அனைவருமே அனைத்து நலன்களையுமே பெறுவதற்கு இந்த ஆடி மாதத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார்.
மிதுன ராசி அன்பர்களே, இதனால் வரை உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் இரண்டாம் இடத்திற்கு பிரவேசமாகி இருக்கின்றார். இரண்டிலே சூரியன் இருக்கும்போது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். மௌனம் சர்வார்த்த சாதகம். இதை உணர்ந்து நீங்கள் பேச வேண்டும். முடிந்த அளவிற்கு தேவையற்ற பேச்சை தவிர்க்க வேண்டியது அவசியம். அவர் ஒரு வார்த்தை பேசினாலும் அது மிகச்சரியாக இருக்கும், அர்த்தம் புரிந்திருக்கும் என்று பிறர் நினைக்கும்படி நீங்கள் பேச வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் ஏற்படாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக, அங்காரகன் இரண்டாம் இடத்தில் நீச்ச நிலையில் இருப்பதனால் செல்வம் கைக்கு வந்தாலும் கூட அதை சரியான செலவுகளை செய்து முடித்து, அதாவது உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுக்கு செய்து கொள்ள வேண்டிய செலவுகளை செய்து முடித்து உங்களுக்கு யார் அதிர்ஷ்டமானவர் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுடைய பெயரில் சேமிக்கலாம். அடுத்ததாக, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இரண்டு மூன்றாம் இடங்களிலே சஞ்சாரம் செய்கின்றார். இரண்டாம் இடத்திலே புதன் இருக்கும்போது சூரியன் அங்காரகனோடு சேர்ந்து இருப்பார். அப்படி இருக்கும்போது உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வாக்கு, அதிகாரம், இதை சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும், துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. மூன்றாம் இடத்திலே புதன் வரும்போது ராகுவோடு சேர்கின்றார். சக்திக்கு மீறிய செயல்களை தவிர்ப்பது நல்லது. எது உங்களுக்கு முடியுமோ, எது வருமோ அதை மட்டும் செய்யும்போது உயர்வு உண்டாகும். சுக்கரனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலும் உங்களுடைய ராசியிலும் அவர் இருக்கின்றார். அதனால் பொன்பொருள் சேர்க்கை உண்டு, மகிழ்ச்சி தாராளமாக இருக்கும். திருமணமாகி நீண்ட காலமாகி சந்தான பேர் இல்லாத தம்பதிகளுக்கு இப்போது அந்த பேரு உண்டாகும். கல்வி பயிலக்கூடியவர்கள் இப்போது கல்வியிலே மிகச்சிறந்து செயல்படுவீர்கள். நல்ல யுக்தி இருக்கும், ஞாபக திறன் இருக்கும், கிரகித்து படிக்கக்கூடிய தன்மை இருக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகத்திலே உயர்வு நிலையை அடைவதற்குண்டான முயற்சிகளை செய்யும்போது அதற்குண்டான பலன் உண்டாகும். சுயத்தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும். பயன்படுத்தி கொள்பவர்கள் முன்னேறலாம். அனைவருமே இந்த ஆடி மாதத்திலே மிகச்சிறந்த நற்பலனை அடைவதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. கடகராசி அன்பர்களே, ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே இதுநாள் வரை இருந்த சூரிய பகவான் ராசிக்குள்ளே பிரவேசமாகி இருக்கின்றார். உங்களுடைய ஜென்ம ராசியிலே அங்காரகன் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சாதகமற்ற பலனை சமாளிப்பதற்கு சூரியன் ராசியில் இருப்பது உங்களுக்கு பயன் தரும். அதாவது நீங்கள் பிறரை நம்பி பிறரை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்களுடைய சொந்த காலிலே நிற்கக்கூடிய சக்தியை இந்த மாதத்திலே பெறுவீர்கள். நீங்கள் முயற்சிக்கக்கூடிய அனைத்து விஷயத்திலுமே பெரிய மனிதர்கள், பெற்றோர், ஆசிரியர், குரு இவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதனால் உங்களுடைய முயற்சிக்கு பலிதம் உண்டாகும். மேலும் மனதிலே இருக்கக்கூடிய குழப்பம், தயக்கம், சஞ்சலம், பயம் போன்ற விஷயங்கள் அகன்று நல்ல துணிவு பிறக்கும். நல்ல தைரியம் என்று சொல்லும்போது நற்காரியங்களுக்கு, நல்ல செயல்களுக்கு வரவேண்டிய தைரியம் அது உங்களுக்கு வரும். அதனால் சூரியன் ராசியில் இருப்பது உங்களுக்கு நன்மைதான். அடுத்ததாக, புதன் ராசியிலேயும் இரண்டாம் இடத்திலும் இருக்கின்றார். ராசியில் புதன் இருக்கும் பொழுது சூரியன் புதன் சேர்க்கை, இதனால் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். எப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் கூட சமாளிப்பீர்கள். அனைத்தையும் எதிர்த்து போராடி சவால்களை தகர்த்து வென்று காட்டுவீர்கள். இரண்டாம் இடத்திலே புதன் வரும்பொழுது வாக்கு பலிதம் சிறப்பாக இருக்கும். கல்வி கேள்விகளில் ஆர்வம் அதிகமாகும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பதினோராம் இடம் பனிரெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். பதினோராம் இடத்திலே சுக்கிரன் வரும்பொழுது புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். நிலையில் உயர வேண்டும், வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகமாகும். உங்களுக்கென்று ஒரு இடம் வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் அதிகமாகும். பனிரெண்டாம் இடத்திற்கு சுக்கிரன் வரும்போது ஊர் சுற்றி பார்க்க வேண்டும், ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும், சுற்றுலா செல்ல வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும், கல்விக்காக உத்தியோகத்திற்காக என்ற எண்ணம் ஏற்படும். வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்தும் போது பலன் உண்டாகும். கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே சூரியன் ராசியிலே சஞ்சரிப்பதனால் உடன் புதனும் இருப்பதனால் முதலிடத்தை பிடிக்க கடுமையாக போராடி அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள். உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே உயர்வை பெறக்கூடிய முயற்சிகள் செய்து அதற்கும் பலனை பெறுவீர்கள். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எதிரிகள் இருக்கக்கூடிய வழியிலிருந்து விலகிச் சென்று உங்களுக்கென்று தனி பாணியை உருவாக்கி அதில் முன்னேறுவீர்கள். அனைவருமே அனைத்து பலன்களையுமே பெறுவதற்கு இந்த மாதத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை, பார்வதி தேவி சக்தி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பதினோராம் இடம் மிதுன ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடம் கடக ராசிக்குள்ளே வந்திருக்கின்றார். பொதுவாக பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மறையும் என்று நாம் கூறுவோம். ஆனால் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே வீடுதான் ஆதிபத்தியம் என்பதனால் மறைவிடம் என்பதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ராசிக்கு அதிபதியிடமிருந்து கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும். அதாவது துணிவு இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், மனோதிடம் இருக்கும்.
உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக செய்து முடித்து பலனை பெறக்கூடிய யோகம் இருக்கும். பிறருடைய தயவு உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்ததாக புதன் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்திலும் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார். 12 புதன் இருந்தாலும் கூட மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று கூறுவார்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ராசிக்கு புதன் வரும்போது ராகுவோடு சேர்க்கை அவருக்கு ஏற்படுகின்றது. ராசிக்கு புதன் வரும்போது தன லாபஸ்தான அதிபதியான புதன் ராசியில் இருக்கும்போது உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். அடுத்ததாக சுக்கரனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10-11 இடங்களிலே இருக்கின்றார். 10 இடத்திலே சுக்கரன் இருக்கக்கூடிய ஆடி மாதம் 10 தேதி வரை உங்களுடைய பணியிலே முழு கவனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இருக்கக்கூடிய வேலையை விடக்கூடிய எண்ணத்தை கைவிட வேண்டும். 11 இடத்திற்கு சுக்கரன் வரும்போது மிகச்சிறந்த நல்ல லாபம் கிடைக்கும். அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உடன் பணிபுரியக்கூடியவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியும். விருப்பங்கள் எளிதிலே நிறைவேறும். கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே மிகச் சிறப்பாக சாதித்து நிறைய படித்து இலவச கல்வியை பெறக்கூடிய அளவிற்கு சலுகைகளை பெறுவீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே முழுமையான ஈடுபாட்டோடு பணிபுரியக்கூடியவர்கள், நேரம் பாராமல் பணிபுரியக்கூடியவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்குண்டான பலனை அடைவீர்கள். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே அரசு சார்ந்த சலுகைகளை பெறுவது, தேவையான இடத்திலிருந்து கடனை பெறுவது, இப்படி பெற்று உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி முன்னேறுவீர்கள். இந்த மாதத்திலே அனைவருமே அனைத்து விதமான நற்பலன்களையும் அடைவதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னியா ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 10 இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரியன் 11 இடத்திற்கு வந்திருக்கின்றார். இது மிகச்சிறந்த யோகமான நற்பலன் கிடைக்கக்கூடிய மாதம் என்று இந்த ஒரு கிரகத்தின் பயிற்சியினாலேயே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 11 சூரியன் இருக்கும்போது நீங்கள் தனித்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள். கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தி அதன் மூலமாக முன்னேறுவீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் வருவது, ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்வது, வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் சுயதொழிலை தொடங்குவது, பகுதி நேரத்திலே இப்படியாக உங்களுடைய முழுமையான திறமையையும் வெளிப்படுத்தி நீங்கள் அதற்குண்டான பலனை பெறுவீர்கள். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் 11-12 இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். 11 இருக்கும்போது சூரியனோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள். அனைவரையும் சிறப்பாக வழி நடத்துவதிலே வல்லுநராக இருப்பீர்கள். 12 இடத்தில் புதன் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும். சுக்கரனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் 9-10 இடங்களிலே இருக்கின்றார். 9 சுக்கரன் இருக்கும்போது இதுநாள் வரை உங்களுக்கு நடக்காத நற்காரியங்கள் நடந்தேறும். தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் தொடங்கி அதை நடத்தி காட்டுவீர்கள். 10 இடத்திற்கு சுக்கரன் வரும்போது உங்களுடைய உத்தியோகம் தொழிலே மிகுந்த அக்கறையை கொண்டிருக்க வேண்டும். கேளிக்கை பொழுதுபோக்கு சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே மிகச்சிறந்த கல்வியை வெளிப்படுத்துவீர்கள். அதாவது உங்களை படி என்று யாரும் கூற வேண்டாம், நீங்களாகவே விரும்பி படிப்பீர்கள். காலை சீக்கிரம் எழுந்து படிப்பது, படிக்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்வது, ஆசிரியர் பாடம் நடத்தும் போதே அதை கிரகித்துக் கொள்வது என்று விருப்பப்பட்டு மிகுந்த ஈடுபாட்டுடன் படித்து முன்னேறுவீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே மற்றவர்கள் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையை மிக எளிதாக செய்யக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் நற்பெயர் உண்டாகும். உடன் பணிபுரியக்கூடிய அனைவரும் உங்களுக்கு நண்பர்களாக இப்போது இருப்பார்கள். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது, உங்களுக்கென்று தனி யுக்தியை நீங்கள் வெளிப்படுத்துவது, அதன் மூலமாக உங்களுடைய போட்டியாளர்களை வியக்க வைப்பது, இதை செய்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து இப்போது அதிக லாபத்தை பெறுவீர்கள். அனைவரும் அனைத்து விதமான நற்பலன்களையும் அடைவதற்காக இந்த ஆடி மாதத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். துளாராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 9 இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 10 இடத்திலே வரக்கூடியது ஆடி மாதம். 10 சூரியன் இருக்கின்றார். அவரோடு சேர்ந்து அங்காரகன் புதன் 3 கிரகங்கள் இருக்கின்றது. 10 இடம் கர்மஸ்தானம். இதிலே ஏதாவது ஒரு கிரகமாக இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு 10 இடத்திலே 3 கிரகங்கள் இருக்கின்றது. படிக்கக்கூடியவர்கள் நல்ல உத்தியோகத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த உயர்வை பெறுவது மிக எளிதாக இருக்கும். உங்களுடைய கடமைகளை மிக சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்திலே பிரபல யோகமும் கூட சிலருக்கு உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே பிறருடைய தயவின்றி சொந்த காலில் நின்று முடித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இப்போது கைவரப்பெறும். உங்களை பார்த்து அனைவரும் வியக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வீர்கள். பிறருக்கு முன்மாதிரியாக திகழ்வீர்கள். ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10-11 இடங்களிலே சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும்.
பத்தில் புதன் இருக்கும்போது சூரியனோடு சேர்ந்து இருக்கின்றார். தந்தை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல் ஆதரவு, முக்கியமான காரியங்களுக்கு அனுமதி இது எளிதாக கிடைக்கும். 11ஆம் இடத்திற்கு புதன் வரும்போது மூத்த சகோதர சகோதரி இவர்களிடத்திலே உங்களுக்கு நல்ல ஒற்றுமை அந்யோன்யம் உண்டாகும். அதே போன்று உங்களுடைய நீண்ட நாளைய எண்ணங்கள் இப்போது ஈடேறும். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 8, 9ஆம் இடங்களிலே இருக்கின்றார். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் கூட அவர் அந்த இடத்திலே ஆட்சி பெறுவதனால், குருவுடைய பார்வையை பெறுவதனால் ஆரோக்கியம் சீராகும். உடல் உபாதைகள் இருக்கக்கூடியவர்கள் அதை இப்போது நிவர்த்தியாக பெறுவீர்கள். 9ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வரும்பொழுது மதிப்பு மரியாதை அதிகமாகும், கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும், வசதி வாய்ப்புகள் கூடும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். கல்வி பயிலக்கூடியவர்கள் இப்போது கல்வியிலே மிக சிறந்து விளங்கி கல்வியோடு சேர்ந்து கூடுதல் திறமைகளையும் வளர்த்து கொண்டு அதையும் வெளிப்படுத்துவீர்கள். சிலர் விளையாட்டு இதன் மூலமாக கல்வியிலே இடத்தை பிடிப்பீர்கள். அதாவது அந்த விளையாட்டுக்கென்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதை பயன்படுத்தி கொண்டு கல்வியிலே விரும்பிய துறை விரும்பிய இடத்தை பெறுவீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே உங்களுடைய பணியை மிக நேர்த்தியாக செய்து முடித்து கிடைக்கக்கூடிய பகுதி நேரத்திலே கூடுதல் வருமானத்திற்கு வழி தேடுவீர்கள். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே நம்முடைய தொழில் வியாபாரத்திற்கு முக்கியமான நமக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பணியாளர்களே என்று உணர்ந்து அவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக முன்னேறுவீர்கள். அனைவருமே இந்த மாதத்திலே நற்பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான். விருச்சிக ராசி அன்பர்களே, சென்ற மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சூரியன் இப்போது பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றார். சூரியன் பித்திருகாரகன் ஒரு பித்திருஸ்தானத்திலே இருக்கின்றார். இருந்தாலும் கூட நற்பலன் உங்களுக்கு உண்டாகும். அதாவது பித்திருஸ்தானத்திலேயே பித்திருகாரகன் ஆட்சி பெறும்போதுதான் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இப்போது அவர் ஆட்சி பெறவில்லை, அந்த ஸ்தானத்தில் இருக்கின்றார், அவ்வளவுதான். அதனால் முடிந்த அளவிற்கு தந்தை சொல்படி கேட்டு நடக்கும் பொழுது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குரு சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், உயர் அதிகாரிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், ஆசிரியர் பாடம் நடத்துவதை கவனிக்க வேண்டும். இப்படியாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே பெரியவர்கள் உங்களுக்கு நல்லது கூறக்கூடியவர்கள் அவர்களை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது 9ஆம் இட சூரியன் உங்களுக்கு நற்பலனை வாரி வழங்குவார். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 9, 10ஆம் இடங்களிலே இந்த மாதத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். 9ல் புதன் இருக்கும்போது பிரயாணங்கள் செய்ய வேண்டியது வரும், அதன் மூலமாக உங்களுக்கு லாபமே ஏற்படும். 10ஆம் இடத்தில் புதன் இருக்கும்போது உங்களுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்வதிலே ஆர்வம் இருக்கும். 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சுக்கிரன் இருக்கின்றார். சுக்கிரன் 7ல் இருக்கும்போது அவருடைய பார்வை ராசிக்கு கிடைக்கின்றது. அதனால் மன மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். 8ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வந்தாலும் கூட அது பெரிய கெடுபலனை ஏற்படுத்தாது. உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் போதுமானது. கூட்டுத் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒருவரொருவர் புரிந்து கொள்ள வேண்டும், சந்தேகப்படக்கூடாது, இதை கடைபிடித்தால் போதுமானது. கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே உங்களுடைய கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிறப்பு வகுப்புகளுக்கு சென்று உங்களுடைய அந்த கல்வி திறமையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். உத்தியோகஸ்தர்கள் இந்த மாதத்திலே பணிபுரியும் போது மிகுந்த ஈடுபாட்டோடு கடமை உணர்வோடு நம்முடைய சொந்த வீட்டிற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி கடமை உணர்வோடு நம்முடைய வேலையை செய்வோமோ அப்படி செய்ய பழகிக் கொள்ள வேண்டியது அவசியம். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய கூட்டாளியை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு சந்தேகப்படாமல் ஒற்றுமையாக தொழிலை நடத்தும் பொழுது முன்னேறலாம். அனைவருமே இந்த மாதத்திலே நற்பலனை அடைவதற்காக அனைத்து பலனையும் அடைவதற்காக வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி. தனுர் ராசி அன்பர்களே, சென்ற மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து சூரியன் ராசியை பார்த்து கொண்டிருந்தார். அதே போன்று உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகனும் சூரியனோடு சேர்ந்து இருந்தார். சென்ற மாதம் தமிழ் ஆணி 28ஆம் தேதி வரை மிகச்சிறந்த யோக பலன் உங்களுக்கு கிடைத்தது. இப்போது சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு வந்துவிட்டார். ஆணி மாதம் 28ஆம் தேதி அங்காரகனும் அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து நீச்சமடைந்து விட்டார். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே இப்போது சூரியன் அங்காரகன் புதன் 3 கிரகங்கள் இருக்கின்றது. வம்பு வழக்குகளிலே இப்போது நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டும். பிறர் விஷயத்திலே நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். தீயவர்கள் தீய பழக்கத்திலிருந்து விலகி இருப்பது நல்லது. எது சரியோ எது வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை தருமோ அதில் மட்டும் இப்போது நீங்கள் கவனத்தை கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய வெற்றி வளர்ச்சி இதற்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நேரத்தையும் செல்வத்தையும் விரயம் செய்யக்கூடாது. பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. இதை நினைவில் நிறுத்தினால் போதுமானது. உங்களுடைய ராசிக்கு கலத்திர ஜீவனஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இப்போது 8, 9ஆம் இடங்களிலே சஞ்சாரம் செய்கின்றார். 8ஆம் இடத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும் போது
உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள், வாழ்க்கை துணை, இவர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒன்பதாம் இடத்திற்கு புதன் வரும்போது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள், அதன் மூலமாக யோகம் கிடைக்கும். சுக்கரனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6-7 இடங்களிலே இருக்கின்றார். இது மிகச்சிறந்த யோக பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாகும். கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த மாதம் வழக்கத்தை விட அதிகமான நேரம் செலவு செய்து படிக்கும் பொழுது முன்னேறலாம். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முழுக்க கடமை உணர்வோடு இருக்க வேண்டும், சரியான நேரத்திற்கு பணிக்கு செல்ல வேண்டும், விடுப்பு எடுக்கக்கூடாது. இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது, எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே யோசிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். இன்னும் அதிகமாக லாபம் வருவதற்கு என்ன வழி? இப்போது தடைகள் வருவதற்கு, நஷ்டம் ஏற்படுவதற்கு அல்லது ஒரே நிலையில் இருப்பதற்கு என்ன காரணம்? எதை சரி செய்ய வேண்டும் என்று சிந்திக்கும் போது சரியான விஷயங்களை, சரியான பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்குண்டான உபாயங்களையும் தெரிந்து கொண்டு முன்னேறுவீர்கள். இந்த ஆடி மாதத்திலே அனைத்து நற்பலன்களையும் நீங்கள் அடைவதற்கு, கெடுபலன் ஏற்படாமல் இருப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 6 இடத்திலிருந்து 7 இடத்திற்கு சூரிய பகவான் வந்திருக்கின்றார். அப்படி வரும்போது அவரோடு அங்காரகனும் சேர்ந்து இருக்கின்றார்கள். புதனும் சேர்ந்து 3 கிரகங்களும் சேர்ந்து ராசியை பார்க்கின்றது. முடிந்த அளவிற்கு இந்த மாதம் முழுக்க நீங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். சிறிய விதிமீறல்களை செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருந்தால் போதுமானது, சாதகமான பலன் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தகுந்த சிறந்த வரனை பார்க்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்திலே அவசரம் கூடாது. திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது தேவையற்ற பிரச்சனை பிரிவினையை தவிர்க்க முடியும். சுக்கரனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் 5-6 இடங்களிலே சுக்கரன் இருக்கின்றார். இது மிகச்சிறந்த யோக பலனாக இருக்கின்றது. 5 இடத்திலே சுக்கரன் இருக்கும்பொழுது அறிவுபூர்வமாக செயல்பட்டு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைவீர்கள். 6 இடத்திற்கு சுக்கரன் வரும்போது போட்டியாளர்கள், எதிரிகள் இவர்களையெல்லாம் தகர்த்து, இவர்களையெல்லாம் கொடுக்கக்கூடிய தடைகளை தகர்த்து முன்னேறி வெற்றி பெறுவீர்கள். புதனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7-8 இடங்களிலே இருக்கின்றார். 7 இடத்தில் புதன் இருக்கும்போது சமயோசிதமாக செயல்படுவது எப்படி என்பதை புரிந்து கொள்வீர்கள். 8 இடத்திற்கு புதன் வரும்போது செல்வத்திலே இன்னும் முன்னேற வேண்டும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கும். கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே தேவையற்ற பொழுதுபோக்கு, வீண் கேளிக்கை போன்ற விஷயங்களை தவிர்த்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது முன்னேறலாம். உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும், உயர் அதிகாரிக்கு கட்டுப்பட்டு நடந்து செல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது உயர்வு உண்டாகும். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இப்போது அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். எதை செய்தால் முன்னேறலாம் என்ற புதிய சிந்தனைகளை செய்து புதிய யுக்திகளை கடைபிடித்து முன்னேறலாம். வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக அதிக விளம்பரங்கள் செய்வது, லாபத்தை சற்று குறைத்து கொண்டு வியாபாரத்தை பெருக்குவது போன்ற விஷயங்களை செய்யும் போது முன்னேற முடியும். அனைவருமே அனைத்து விதமான நற்பலன்களையும் பெறுவதற்கு மகர ராசிக்காரர்கள் இந்த மாதத்திலே வழிபட வேண்டியது பிரத்யங்கரா தேவி, ஆதிபராசக்தி துர்கை. கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 5 இடத்திலே இருந்த சூரியன் 6 இடத்திற்கு நகர்ந்திருக்கின்றார். 6 சூரியன் இருக்கும்போது எப்படிப்பட்ட தடைகளையும் கடந்து நீங்கள் முன்னேறுவதற்குண்டான ஆரம்பம் தொடங்கும். பொதுவாக இந்த ஆண்டிலே நடக்கக்கூடிய பயிற்சிகளிலே அனைத்து பயிற்சிகளும் சாதகமாக இருக்கக்கூடியது முதல் நிலையாக உங்களுக்கு. அதனால் அதனுடைய ஒரு ஆரம்பம் இப்போதே தெரிகின்றது. சூரியன் 5-6 இடத்திற்கு வந்திருக்கின்றார். எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை நிவர்த்தியாகும், கடன் பிரச்சனை நிவர்த்தியாகும், வேலை இல்லாத பிரச்சனை நிவர்த்தியாகும். சூரியனோடு சேர்ந்து அங்காரகனும் 6 இடத்தில் இருக்கின்றார். அதனால் முடிந்த அளவிற்கு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த மாதத்திலே தீர்ப்பதற்கு வழி உண்டா, என்ன செய்ய வேண்டும், யாருடைய உதவியை பெற வேண்டும் என்று சிந்திக்கும் போது நல்ல உபாயங்கள் கிடைக்கப்பெறும். அதை செயல்படுத்தும் போது நல்ல பலன்களை அடைவீர்கள். புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் 6-7 இடங்களிலே இருக்கின்றார். 6 இடத்திலே அவர் இருக்கும்போது சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதை பேசி தீர்த்து கொள்ளலாம். 7 இடத்திற்கு புதன் வந்து ராசியை பார்க்கும்போது மிக சாமர்த்தியமாக சமயோசிதமாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். கல்வி சம்பந்தமான, கலை சம்பந்தமான ஆர்வம் அதிகமாகும். நீங்கள் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அறிவை பெருக்கிக் கொள்வீர்கள். அதன் மூலமாக முன்னேற்றம் உண்டாகும். சுக்கரனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4-5 இடங்களிலே இந்த மாதத்திலே இருக்கின்றார். 4 இடத்திலே இருக்கும்போது இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வாகன யோகம் வேண்டும் என்ற சொத்துக்கள் மீது ஆசை அதிகமாகும்.
ஐந்தாம் இடத்திற்கு சுக்கிரன் வரும்போது பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்ய வேண்டும். பிள்ளைகளை பெரிய அளவிற்கு நிறைய படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கும். கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தி சீக்கிரமாக எழுந்து தூக்கத்தை ஓய்வை பொழுதுபோக்கை குறைத்து கொண்டு படிக்கும் பொழுது மிகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே கடமையே கண்ணாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ஊதியம் அதற்கு அதிகமாகவே நாம் உழைக்க வேண்டும், நற்பெயர் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டால் போதுமானது. சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்திலே உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகளை எதிரிகளை பேசி சமரசம் செய்து அவர்களை நண்பராக்கிக் கொள்ளும் பொழுது முன்னேறலாம். அனைவருமே இந்த மாதத்திலே நற்பலன்களை அடைவதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு வந்திருக்கின்றார். சூரியனோடு அங்காரகன் புதன் சேர்க்கை இருக்கின்றது. ஐந்தாம் இடத்திலே மூன்று கிரகங்கள் இருக்கும்பொழுது அறிவுபூர்வமான செயல்பாடுகளை செய்யும் போது முன்னேற்றம் அடைவீர்கள். புதனுடைய சஞ்சாரம் ஐந்து ஆறாம் இடங்களிலே இருக்கின்றது. அதனால் உங்களுடைய வித்தைகளை அதிகமாக கற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் பலனை அடையலாம். தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும், இரக்க சுபாவம் இருக்கும், பெருந்தன்மை தயால குணம் இருக்கும். அதன் மூலமாக நற்பெயர் உண்டாகும், சிலருக்கு கௌரவ பதவி கிடைக்கும், இருக்கக்கூடிய இடத்திலே பிரபல யோகம் உண்டாகும். சுக்கிரன் சஞ்சாரத்தை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு மூன்று நான்காம் இடங்களில் இருக்கின்றார். மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது நல்ல தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும், பயம் இருக்காது. நான்காம் இடத்தில் இருக்கும்போது வளர்ச்சி முன்னேற்றத்தில் அதிகமான ஆர்வம் எண்ணம் இருக்கும். கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே மிகச்சிறந்த நல்ல பெயரை எடுப்பீர்கள். ஆசிரியர் பாராட்டக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே உங்களுடைய பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்க்காமலேயே கிடைக்கப் பெறுவீர்கள். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே உங்களுடைய வளர்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய அளவிற்கு புதிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உதவிகளை பெறுவீர்கள். இந்த ஆடி மாதத்திலே மீனராசிக்காரர்கள் அனைவருமே அனைத்து விதமான நற்பலன்களையும் அடைவதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் குரு. குரு ராகவேந்திரர், குரு பகவான் தட்சிணாமூர்த்தி ஹயக்ரீவர். இந்த ஆடி மாதம் அனைவருக்குமே அளப்பரிய நன்மைகள் தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.